நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். கொரோனா வந்தவரை பிடித்தால் கமிஷன் கொடுக்கிறார்கள் என்று, சாதாரண சளி காய்ச்சல் வந்தாலே தற்போது கொரோனா தான் என்று அவர்களை அழைத்து செல்ல வேன்கள் வருகிறது என்று பகீர் கிளப்புகிறார்கள் சென்னை வாசிகள். கொரோனா வந்தவரை பிடிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு கமிஷனும் கொடுக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனா நோய் தடுப்பு பணிக்காக சென்னையில் மட்டும் 30,000 பேருக்கு மேல் பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளனர். கழுத்தில் நீல நிற அடையாள அட்டை மற்றும் வெள்ளை நிற சட்டை போட்டுக்கொண்டு வீடு வீடாக ஆய்வு செய்கிறார்களாம். உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா என்பதை போல் வீடு வீடாக சென்று கேள்வி கேட்கிறார்கள். உங்களுக்கு சளி உள்ளதா, இருமல் உள்ளதா, காய்ச்சல் உள்ளதா, தலைவலி உள்ளதா, இன்னும் பல்வேறு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்களாம். இப்படி கேட்கும் போது நீங்கள் சாதாரணமாக சளி இருமல் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த நாளே அவர்களின் வீட்டுக்கு முன் வெள்ளை நிறக்கார் அவர்களை அழைத்து செல்ல வந்து நிற்கும் என்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி யாராவது அவர்களிடம் சொல்லிவிட்டால் போதும் சம்பந்தப்பட்டவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்களை நாய்களை பிடிப்பது போல் பிடித்து செல்கின்றன கொரோனா வேன்கள். நீங்கள் கேட்கலாம், இப்படி அவர்கள் பிடிப்பதால் என்ன லாபம் என்று. தமிழக அரசு ஒரு கொரோனா நோயாளிக்கு 100,000 மேல் கிளைம் செய்வதாகவும் ஒரு நபரை பிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு 15,000 வரை கிடைப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சாதாரணமாக அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தான் கிடைப்பதாகவும் பணத்தாசை பிடித்த சில பணியாளர்கள் சில பேர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு சென்னை செனாய் நகரில் பாதிக்கப்பட்ட சிலர் எப்படி கொரோனா தடுப்பு பணிகள் ஈடுபட்டுள்ள சில பேர் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என மரியாதை கொடுக்காமல் அதட்டும் தொனியில் பேசுவதாகவும் தங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறினாலும் அவர்கள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் என குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டங்களில் அரசு மேற்கொண்டுள்ள தடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பது கடமை. அதையே சில பணத்தாசை பிடித்தவர்கள் கொரோனா இல்லாதவர்களையும் பணத்துக்காக எப்படி மாட்டிவிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது வேதனைக்குரிய செயல் என குமுறுகின்றனர் பொதுமக்கள்.